கிரிக்கெட் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஈசான் கிஷன் பார்த்தீங்கன்னா 200 அடிச்சு அடுத்த மேட்சை பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் உட்கார வச்சாரு. சும்மா சிக்மான்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்து பார்த்தா அவருக்கு கொடுத்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயன்படுத்தி தன்னோட பிளேஸை வேர்ல்ட் கப்லேயே பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதனால் பார்த்தா ஈசான் கிஷனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போ டெஸ்ட் மேட்ச் பார்த்தா போயிட்டு இருக்கு. முதல் இரண்டு டெஸ்ட்டிலும் கே எஸ் பரத் ஏமாற்றம் அளித்தார். நாக்பூரில் நடந்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் கே எஸ் பரத் தனது அறிமுக வாய்ப்பை பெற்றார். ஆனால் அவர் தனது ஆட்டத்தை ஏற்க தவறினார். அவர் சிறந்த விக்கெட் கீப்பிங்கை செய்தார். ஆனால் அவர் பேட்டிங்கில் தோல்வியை நிரூபித்தார். அவர் இந்திய வெர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போட்டியில் 2 ரன்கள் எடுத்தார் மற்றும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து 23 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அவர் கீழ் வரிசையில் இந்திய அணிக்கு சாதகமாக இல்லை. இத்தகைய சூழலில் அவருக்கு பதிலாக 21 வயசான இசான் கிஷன் விளையாடும் பிளேயிங் லெவல் அணியில் இடம்பெறலாம். நம்ம இசான் கிஷன் மும்பை இந்தியன் பிளேயர் மற்றும் இளம் வீரரான இசான் கிஷன் பார்த்தா 21 வயசு ஆகுது. அவருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சு சென்ச்சு அடிச்சிருக்க நம்ம இசான் கிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கே எஸ் பரத்துக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம இசான் கிஷன் இறங்க போறாரு. ஓகேங்களா, கே எஸ் பரத் பார்த்தா அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஒன்றா கொடுக்கல, ஸோ விக்கெட் கீப்பிங் மட்டும் தான் பண்ணாரு. நம்ம இசான் கிஷன் பார்த்தீங்கன்னா டி20 ஆகட்டும் ஓடியா இருக்கட்டும் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ரொம்ப வயசு கம்மி தான், அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சுக்மான் கில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பேஸ் அப்படின்னா பிடிச்சிட்டாரு நம்ம கே எல் ராகுலுக்கு பதிலாக. ஏன்னா கே எல் ராகுல் ரொம்ப ரொம்ப மோசமான ஃபார்மில் தான் இருக்கார். அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சுக்மான் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபைவ் டவுன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா இசான் கிஷன் இறங்க போகிறாரு. சும்மா வெறித்தனமான மேட்ச் இருக்கும். இந்த மேட்ச் வின் பண்ணால் போதும் நம்ம சீரிஸ் வின் அண்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபைனல்ஸ்க்கு நம்ம உள்ள போயிடலாம். இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டாக இருக்கலாம், இங்கிலாண்டாக இருக்கலாம், எந்த டீமாக நம்ம கூட ஃபைனல்ஸ் வரலாம். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாண்ட் பண்ண மேட்ச் போயிட்டு இருக்கு. அதில் வின் பண்ணுறது பொறுத்து நம்ம கூட ஃபைனல்ஸ் யார் வராங்க நம்ம முடிவு பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லைக்கு நல்லா கிளிக் பண்ணி ஏன் சொல்கிறேன் அப்போ நம்ம அடுத்த வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக நோட்டிஃபை பார்க்க முடியும். இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்ளலாம். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.